பொதுவாகவே கிறிஸ்டோபர் நோலன் படங்கள் ஏகப்பட்ட கேள்விகளை நமக்குள்ளே உருவாக்கும். ஒரு புதிர் விளையாட்டுக்குள்ளே தள்ளி விடுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ரொம்பவே சிம்பிளான கதையாக இருந்தால் கூட தன்னோட திரைக்கதை மாயாஜாலம் மூலமாக அதை வேற லெவலுக்கு கொண்டு போயிடுவார் நோலன். அப்படி ஒரு மேஜிக்குக்கு கொஞ்சமும் பஞ்சம் இல்லாத படம் தான் இன்செப்ஷனோ. இன்செப்ஷன் படத்தோட கதையே எப்படின்னா அதோட கிளைமேக்ஸ் பற்றி சொல்லவா வேணும். இந்த படம் முடியும் போது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வரக்கூடிய முத கேள்வி இதுதான். ஹீரோ அவனோட கனவு உலகத்துலேருந்து வெளியில் வந்தானா இல்லையா? சுற்றிட்டே இருக்கிற அந்த பம்பரம் நின்றுச்சா? கடைசியில் என்ன தான் ஆச்சு? இந்த மாதிரியான கேள்விகளை எழுப்பி நிறைவடையுது இந்த படம். சொல்லப்போனால் இந்த படம் வெளியாகி இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் என்னன்னு யாராலையும் உறுதியாக சொல்ல முடியலை. நானும் சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்கன்னு நோலனும் சவால் விட்டுட்டாரு. ஆக இந்த படத்தோட கிளைமேக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிற சவால் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. வாங்க அதையும் நம்ம கண்டுபிடிப்போம். நோலன் டைரக்ட் பண்ண ப்ரஸ்டீஜ் படத்தில் ஒரு முக்கியமான டைலாக் வச்சுருப்பார். அந்த ஒரு டைலாக் தான் ஒட்டுமொத்த படத்தோட ஜீவனம். ஆர் யூ வாட்சிங் க்ளோஸ்லி? இதுதான் அந்த டைலாக். ப்ரஸ்டீஜ்னு இல்லை, நோலன் டைரக்ட் பண்ணுற எல்லா படத்துக்குமே இந்த டைலாக் பொருந்தும். ஏன்னா அவர் படங்களை பார்க்குறதுக்கு ரொம்பவே பொறுமை வேணும், ஒவ்வொரு ஃப்ரேமையும் நுட்பமாக கவனிக்கணும். அதுக்கான முக்கியமான காரணமாக நான் நினைக்கிறது நோலன் ஒரு கதையை காட்சியாக மாற்றக்கூடிய விதம்தான். அப்படி ஒரு மேஜிக்கை உருவாக்குறதுல நோலன் ஒரு தேர்ந்த வித்தகர். அவர் நிகழ்த்தக்கூடிய ஒவ்வொரு மேஜிக்லையும் அவ்வளோ புத்திசாலித்தனம் இருக்கும், அவ்வளோ டீட்டெயிலிங் இருக்கும். அப்படி அவர் காண்பிக்கக்கூடிய தகவல்களை நம்மால் க்ளோஸாக வாட்ச் பண்ண முடியுதா இல்லையான்றது தான் நோலன் நமக்கு விடக்கூடிய சவாலே. அப்படி நாம தவறு விட்ட சில விஷயங்கள் மூலமா இன்செப்ஷன் படத்தோட கிளைமேக்ஸ் என்னன்னு கண்டுபிடிப்போம். இந்த படம் முழுக்கவே மூணு முக்கியமான கனவு சீக்வன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் படத்தோட ஆரம்பத்தில் வரக்கூடிய கனவு சீக்வன்ஸ். ரெண்டு லேயரா விரியக்கூடிய இந்த கனவுல சைட்டோவோட தகவல்களை திருடுறது தான் நோக்கமா இருக்கும். ரெண்டாவதா வரக்கூடிய கனவுல ஒரு கனவு உலகம் எப்படி செயல்படும்ன்ற விதத்தை ஹீரோ காப் நமக்கும் அரியாடினிக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. மூணாவது கனவு தான் கிளைமேக்ஸ், அதாவது ஃபிஷர் மைண்ட் உள்ள புகுந்து ஒரு ஐடியாவை விதைக்கக்கூடிய கனவு காட்சி. இந்த கனவுகள் மட்டும் இல்லாமல் காப் தன்னோட மனைவியை தேடி பயணிக்கக்கூடிய சில கனவு காட்சிகள் படம் முழுக்கவே வரும். இந்த ஒவ்வொரு கனவு காட்சிகளுக்கு முன்னாடியும் பின்னாடியும் தான் நம்ம தவற விட்ட விஷயம் இருக்கு. அதுதான் இந்த படத்தோட இம்ப்ரெசிவான குறியீடு. அது ஹீரோ காப் தன்னோட கையில் மாட்டிட்டு இருக்கக்கூடிய வெட்டிங் ரிங். காப் எப்போவெல்லாம் கனவு உலகத்தில் இருக்கிறாரோ அப்போல்லாம் அவர் கையில் அந்த வெட்டிங் ரிங் இருக்கும். எப்போல்லாம் நிஜ உலகத்தில் இருக்கிறாரோ அப்போது அந்த ரிங் இருக்காது. இந்த ஒரு விஷயம்தான் இன்செப்ஷன் படத்தோட கிளைமேக்ஸ் என்னன்னு கணிக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்க போகுது. படத்தில் நமக்கு காட்டப்படக்கூடிய முதல் கனவுலிருந்தே வெட்டிங் ரிங் அப்படின்ற விஷயத்தை நம்மளால் கவனிக்க முடியும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த காட்சி முதல் கனவோட ரெண்டாவது லேயரில் நடக்கக்கூடியது. குறிப்பிட்ட இந்த காட்சி அதே கனவோட முதல் லேயரில் வரக்கூடியது. இந்த ரெண்டு லேயர்லையும் ஹீரோ கையில் அந்த ரிங் இருக்கும். முதல் லேயரில் ஜஸ்ட் லைக் தட் ஃப்ளாஷ் ஆகக்கூடிய காட்சி தான் இதுன்னாலும் நம்மால் அந்த ரிங்கை கவனிக்க முடியும். அதே நேரம் அந்த கனவு சீக்வன்ஸ் முடிஞ்சு நிஜ உலகத்துக்கு வந்த பின்னாடி நடக்கக்கூடிய இந்த காட்சியில் ஹீரோவோட கையில் அந்த வெட்டிங் ரிங் இல்லை அப்படின்றத நம்ம கவனிச்சாகணும். வெட்டிங் ரிங் அப்படின்ற ஒரு சின்ன பொருளை வச்சு அட்டகாசமான ஒரு புதிர் விளையாட்டை படம் முழுக்கவே விளையாடியிருப்பார் நோலன். வெட்டிங் ரிங் கனவுக்கான குறியீடு மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி உணர்வு பூர்வமான விஷயமும் இருக்குது. கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயமும் கூட. ஹீரோ ரெண்டு விதமான உலகத்தில் வாழ்ந்து வராருன்ற விஷயம் நமக்கு தெரியும். ஒன்று ரியல் வேர்ல்டு, இன்னொன்று அவர் அடிக்கடி பயணிக்கக்கூடிய கனவு உலகம். ஏன்னா இந்த கனவு உலகத்தில் தான் இறந்து போன அவர் மனைவியோட நினைவுகள் உயிரோட்டமாக இருக்குது. அந்த நினைவுகளில் இருந்து தப்பிக்க வழி தெரியாமல் அங்கேயே சிக்கி தவிக்கிறாரு ஹீரோ. கனவு உலகம்ன்றது ஒரு மாதிரி போதையான உலகம். அங்கே நமக்கான கட்டுப்பாடுகள்னு எதுவுமே கிடையாது. நாம் விதிச்சது தான் சட்டம், நாம் அமைக்கிறது தான் நமக்கான உலகம். அப்படி நாம் கட்டமைக்கிற உலகம் ஏற்படுத்துகிற போதை தலைக்கு ஏறிடுச்சுன்னா நிஜ உலகத்தை வெறுக்க ஆரம்பிச்சு கனவு உலகத்தை விரும்ப ஆரம்பிச்சிருவோம். அப்படி ஒரு போதை தலைக்கேறி தான் ஹீரோவோட மனைவி இறந்து போயிருப்பாங்க. என்னதான் நிஜ வாழ்க்கையில் அவங்க இறந்து போயிருந்தாலும் நினைவுகளில் இன்னும் உயிரோட தான் இருக்கிறாங்க. அதனால தான் ஹீரோ ஒவ்வொரு முறை கனவு உலகம் போகும்போதும் அவர் கையில் அந்த வெட்டிங் ரிங் இருக்குது. காபுக்கு தெரியாமல் அவரோட கனவு உலகத்துக்குள்ளே நுழையிற அரியாடினி இந்த விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி அவங்க கண்டுபிடிக்கக்கூடிய காட்சிகளில் இந்த வெட்டிங் ரிங்கை நம்மளால் கவனிக்க முடியும். The only way to know you've done the job is if I go with you. Wedding ring concept okay. ஆனா இந்த wedding ring-அ நோலன் நமக்கு காட்டக்கூடிய இடங்கள் தான் சுவாரஸ்யமானது. படத்துல ஒரு குறியீடு வச்சாச்சுன்றதுக்காக தொடர்ந்து அந்த குறியீடை காமிச்சிட்டே இருக்க மாட்டாரு நோலன். பார்வையாளனுக்கு கொடுக்க வேண்டிய தகவலை எங்க எப்போ எப்படி கொடுக்கணும்ன்றதுல ரொம்பவே தெளிவா இருக்காரு. இதுக்காக ரொம்பவே தந்திரமான ஒரு உத்தியை கையாளுறாரு. Are you watching closely-னு அவர் நமக்கிட்ட கேட்கக்கூடிய தருணங்கள் இந்த மாதிரியான காட்சிகள் தான்.
நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா ஒரு விஷயம் புரியும். ஹீரோவோட கைகள் பெரும்பாலான ஃப்ரேம்ல காட்டப்பட்டிருக்காது, இல்ல மறைஞ்சிருக்கும். பார்வையாளர்களை ஏமாத்துற மாதிரி எந்த இடத்துலலாம் அந்த மோதிரத்தை காமிக்கணும்னு அவர் நினைக்கிறாரோ அந்த இடத்துலலாம் ரொம்பவே தெளிவா அந்த மோதிரத்தை காமிச்சிருப்பாரு நோலன். இந்த ஒரு விஷயம்தான் நோலன் அப்படின்ற படைப்பாளிய தனித்துவமான இடத்துல வைக்குது. குறிப்பிட்ட இந்த காட்சிகள் அவங்களோட மூணாவது களம் உலகம் உள்ள நுழைறதுக்கு முன்னாடியான காட்சி. இந்த எந்த காட்சியிலையுமே ஹீரோவோட கையில ரிங் இருக்காது. அந்த கனவு உலகம் உள்ள போறதுக்கான நடைமுறைகளை அவங்க இதுலலாம் பேசிட்டு இருப்பாங்க. அதே நேரம் மூணு லேயரா நிகழக்கூடிய கனவோட ஒவ்வொரு லேயர்லையும் இந்த ரிங்கை நம்மளால கவனிக்க முடியும். சொல்லப்போனா சைட்டோவை காப்பாத்துறதுக்காக காப் நுழையக்கூடிய லிம்போ முதற்கொண்டு நம்மளால அந்த ரிங்கை கவனிக்க முடியும். ஓகே, இதுவரைக்கும் நம்ம பேசின எல்லா விஷயத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கிளைமேக்ஸ் எக்ஸ்பிளனேஷனுக்கு வருவோம். ஸ்கிரீன் பிளே படி எல்லாமே ஒழுங்காக நடந்தாச்சு, கிளைமேக்ஸையும் நெருங்கியாச்சு. இந்த குறிப்பிட்ட காட்சியின் மூலமாக இந்த தருணத்தில் அவரோட கைகளில் வெட்டிங் ரிங் இல்லை அப்படின்றதையும் நம்மளால் கவனிக்க முடியுது. இது காப் தன்னோட குழந்தைகளை சந்திக்க வேண்டிய நேரம். அப்போ ஒரு உண்மையிலேயே நிஜ உலகத்துக்கு வந்துட்டார் தானே? அப்படி ஒரு முடிவுக்கு அவ்வளோ ஈஸியாக நம்மளால் வந்துட முடியுமா என்ன? ஏன்னா இது நோலன் படம். சொல்லப்போனா இந்த படத்தோட முடிவு என்னன்னு கண்டுபிடிக்கிறதுல பாதி கிணறு தான் தாண்டிருக்கிறோம், இன்னும் மீதி கிணறு இருக்கு. சரி, இப்போ உங்ககிட்ட இன்னொரு ஒரு கேள்வி. எதனால நோலன் இப்படி ஒரு கிளைமேக்ஸா வச்சாரு? சுத்திட்டே இருந்த அந்த பம்பரம் ஏன் நிக்கல? அந்த பம்பரம் நின்னாதானே ஹீரோ நிஜ உலகத்துக்கு வந்துட்டதா நாம சொல்ல முடியும். அது நின்னுச்சா இல்லையான்னு பார்க்கக்கூடிய பொறுமை கூட ஏன் ஹீரோ கிட்ட இல்ல? அவ்வளோ அவசர அவசரமா தன்னோட குழந்தைகளை போய் கொஞ்சாட்டா என்ன? அப்போ அவர் இன்னும் நிஜ உலகத்துக்கு வரலையா? இவ்வளோ நேரம் நாம பேசின வெட்டிங் ரிங் கான்செப்ட் என்னாச்சு? இந்த கேள்விகளுக்கான பதிலை தெரிஞ்சுக்க இந்த படத்தோட இன்னொரு ஒரு குறியீடை நாம புரிஞ்சுக்கணும். அது தோட்டம். தோட்டம் அப்படின்றது ஒருத்தர் கனவு உலகத்துல இருக்கிறாங்களா இல்லையான்றத உறுதி செய்ய உதவுற பொருள். உதாரணத்துக்கு காப் வச்சிருக்கிற இந்த பம்பரம் நிக்காம சுத்திட்டே இருந்தா அவரோட கனவு இன்னும் கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். அதுவே சுத்தி நின்னுட்டா அவங்க இருக்கிறது நிஜ உலகம்னு அர்த்தம். கிளைமேக்ஸ்ல இந்த பம்பரம் நின்னுச்சா இல்லையா அப்படின்றது தான் மில்லியன் டாலர் க்வெஸ்டின். ஓகே, இப்போ அடுத்த கேள்வி. இந்த படத்துல ஹீரோ காபோட தோட்டம் என்ன? பம்பரம்? நோ, காப் கையில் இருக்கக்கூடிய தோட்டம் அவர் மனைவியோடது. அவங்க மரணத்துக்கு அப்புறமா காப் அதை உபயோகிக்க ஆரம்பிக்கிறாரு. சரி, அப்போ காபோட தோட்டம் என்ன? இங்கே தான் நாமளே சின்னதாக ஒரு தியரியை உருவாக்க வேண்டிய கட்டாயம் வருது. இது ரொம்பவே சுவாரஸ்யமான தியரியும் கூட. வெளியவே வர முடியாமல் சிக்கிக்கிட்ட புதிர்கட்டத்தை திறந்து வர மாதிரியான சுவாரஸ்யம் அது. வாங்க அதையும் என்னன்னு பார்ப்போம். காப் அவரோட மனைவி உயிரோடு இருந்த வரைக்கும் அவருக்குன்னு ஒரு தோட்டத்தை உருவாக்கிக்கவே இல்லை. அவர் மனைவி மரணத்துக்கு பின்னாடி அவங்களோட தோட்டத்தை இவர் தனக்கானதா உபயோகிக்க ஆரம்பிக்கிறாரு. மனைவியோட மரணம் சார்ந்து அவர் மேல விழுந்த கொலைப்பழியிலிருந்து தப்பி ஓடும்போது தன்னோட மனசுல பதிவு செஞ்ச அவர் குழந்தைகளோட நினைவுகள் தான் அவரோட தோட்டம். அந்த நினைவுகள்ல குழந்தைகளோட முகம் இருக்காது, முதுகு பகுதி மட்டுமே இருக்கும். தன்னோட கனவு உலகத்துல எப்போல்லாம் குழந்தைகளை சந்திக்க நேரிடுதோ அப்போ எல்லாம் அந்த குழந்தைகளோட பின்புறம் மட்டுமே அவருக்கு தெரியும். இதன் மூலமா தான் இருப்பது கனவுன்றத அவர் உறுதி செய்வாரு. அதே நேரம் தன்னோட குழந்தைகள் தான் தன்னோட தோட்டம் அப்படின்றதையும் காப் யார்ட்டையுமே சொல்லியிருக்க மாட்டாரு. ஒருவேளை சொல்லிட்டா அது அவரோட மனைவிக்கும் தெரிஞ்சிடும், தோட்டம்கான பாதுகாப்பு போயிடும். அது போயிருச்சுன்னா எது கனவு எது நிஜம்னு பிரிச்சு பார்க்க தன்மை இல்லாம போயிடும். அப்புறம் கடைசி வர மனநலம் பாதிக்கப்பட்ட நிலைமைக்கு ஆளாக நேரிடுமோ அப்படின்ற ஒரு பயம் அவருக்குள்ள இருக்கும். அப்படி ஒரு நிலைமை காரணமா தான் அவரோட மனைவி இறந்து போயிருப்பாங்க அப்படின்றது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இப்ப இவரும் சிக்கிட்டா தன்னோட குழந்தைகளை யார் தான் பார்த்துப்பாங்க? படத்தோட கிளைமேக்ஸ்ல இந்த மாதிரியான இக்கட்டான சிக்கல்களுக்கு மத்தியில தான் காப் தன்னோட குழந்தைகளை பார்க்க வராரு. இப்ப திடீர்னு அவருக்குள்ள ஒரு சந்தேகம், நாம இருக்கிறது கனவா நிஜமானு. அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்யறதுக்காக தன்னோட பாக்கெட்ல இருக்கிற பம்பரத்தை எடுத்து சுத்த விடுறாரு காப். ஒரு பக்கம் பம்பரம் சுத்த ஆரம்பிச்சாலும் அது சுத்துற அதே நேரத்துல அவரோட குழந்தைகளும் திரும்பி பாக்குறாங்க. குழந்தைகளோட முகம் காப்புக்கு தெரியுது, அதாவது அவரோட தோட்டம் வேலை செய்யுது. இப்போ தனக்கான தோட்டம் ஒழுங்கா வேலை செஞ்ச பின்னாடி அந்த பம்பரம் நின்னா என்ன நிக்கலைனா என்ன அப்படின்றது தான் காபோட மைண்ட்ல ஓடக்கூடிய ஒரு விஷயம். அதனால இனி இதுதான் தன்னோட உலகம்ன்ற முடிவுக்கு வர்றாரு காப். அது கனவு உலகமாவே இருந்தாலும் அதுதான் அவரோட முடிவு. ஆனாலும் அந்த பம்பரம் தன்னோட வேகத்தை குறைச்சு மெல்ல ஆட்டம் காமிக்க ஆரம்பிக்கிறத நம்மளால கவனிக்க முடியுது. ஸ்கிரீன் டார்க் ஆகுது. இப்போ சொல்லுங்க, இந்த படத்தோட முடிவு என்னவா இருக்கும்? எதுவா இருந்தாலும் எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நன்றி.